வணக்கம். புதுயுகம் 28 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நர்சரி பள்ளிகளை திறக்கவும் பொருட்காட்சிகளை நடத்தவும் தமிழக அரசு அனுமதி. 15வது ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம். இந்திய வீரர்கள் இஷான் கிஷன் 15.25 கோடிக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் 12.25 கோடிக்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யப்படாததால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. விழுப்புரம் சித்தலிங்க மடத்தில் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். தங்கள் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மீண்டும் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. வேதாரண்யம் பகுதியில் பெய்த மழையால் 10000 ஹெக்டேரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். மன்னார்குடியில் கனமழையால் பல நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்ததால் அறுவடை பணிகள் பாதிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட 11 அடையாள அட்டைகளில் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். வாக்காளர்களை கவர நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடைபெறும். மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் 55 தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நேரடி வகுப்புகளுக்கு அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்பட்டது. இந்தியா உள்பட 8 நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் விமானங்களுக்கு ஹாங்காங் அரசு தடை விதித்துள்ளது. பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளில் 22.54 லட்சம் பேர் புற்றுநோயால் உயிரிழந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தினசரி பாதிப்பு குறைந்து வருவதால் சமுதாய, கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தடை தொடருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நர்சரி மற்றும் மழலையர் விளையாட்டுப் பள்ளிகளை திறக்கவும் பொருட்காட்சிகள் நடத்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 200 நபர்கள் கலந்து கொள்ளலாம் எனவும், இறப்பு சார்பு நிகழ்வுகளில் 100 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
15வது ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் பெங்களூருவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அணிக்கு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்த அணி நிர்வாகங்கள் போட்டி போட்டு வீரர்களை ஏலம் எடுத்தனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் ரவி அஸ்வினை 5 கோடி ரூபாய்க்கும், ஷிம்ரன் ஹெட்மேயரை 8.50 கோடி ரூபாய்க்கும், தேவதத் படிக்கல்லை 7.75 கோடி ரூபாய்க்கும், போல்ட்டை 8 கோடி ரூபாய்க்கும் ஏலம் எடுத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிராவோ, அம்பத்தி ராயுடு, உத்தப்பா, தீபக் சஹரை கிட்டத்தட்ட 25 கோடி செலவு செய்து ஏலம் எடுத்தது. விக்கெட் கீப்பர் இஷான் கிஷனை 15.25 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஃபாஃப் டூ பிளஸிஸ் ஹர்ஷல் பட்டேல், ஹசரங்கா, தினேஷ் கார்த்திக்கை வாங்கியுள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி டி காக், தீபக் ஹூடா, மணிஷ் பாண்டே, ஜேசன் ஹோல்டரை வாங்கியுள்ளது. திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையினால் சேதமடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குறும்பல் பகுதியில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதி விவசாயிகள் குறும்பல் கொள்முதல் நிலையத்தில் தங்களது நெற்பயிர்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் விற்பனைக்காக விவசாயிகள் வைக்கப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். 1ஆம் தேதியில வச்சது நெல், இன்னும் வழி நெல் எடுக்கிற ஆள் நெல்னால நெல் ரொம்ப லேட்டாகுது. வல்ல மழை நனைஞ்சு விட்டு எங்களுக்கு ஈரப்பதமாக இருந்தாலும் நெல் எடுத்தாகணும். அந்த சென்று வந்து ரொம்ப பட்டத்தில் இருக்கிறதுனால அந்த நல்லா மூட்டை நினைச்சு இதை கிடக்கு. அது நீங்கள் இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் உதவி பண்ணால் தான் எங்களுக்கு நெல் ஃபுல்லாக போகலாம் போகல. 3000 மூட்டைக்கு மேலே நெல் மழை நனைஞ்சு கிடக்கு. நேரடி நெல் கொள்முதலில் ஆன்லைன் முறையை பின்பற்றுவதாலேயே காலதாமதம் ஏற்பட்டு இதுபோன்று நெல் மூட்டைகள் சேதமடைவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நெல் கொள்முதல் நேரத்திலும் போட்டுறோம், நெல் வச்சிருக்கோம், 10 நாள் ஆகுது. ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணதுனால ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு. அதை வந்து ஆன்லைன்ல வந்து முதல்ல தூக்கணும். எங்க சென்டர் வந்து ரொம்ப பள்ளத்துல இருக்கு. அதுக்கு வந்து அரசாங்கம் தயவு பண்ணி ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து மேடு பண்ணி கொடுத்தா தேவலாம். எங்களுக்கு வந்து இதை நீரப்பதமாக இருந்தாலும் எங்கள் கவர்மெண்ட் வந்து நெல்லை எடுத்துக்கணும். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ திடீர் மழை வந்ததுனால மூட்டையெல்லாம் தேங்கியிருக்கு. மழை நீங்கள் அப்படியே பாதிக்கும் இருக்குது. இந்த 600 மூட்டை 650 மூட்டைங்கிறத கொஞ்சம் கூடுதலாகனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் பிடிப்போம், பிடிச்சி விவசாயத்துக்கு ஒரு பாதுகாப்பாக பண்ணி கொடுப்போம். அடுத்தது இடம் வந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருக்கிறதால இடத்த துத்து கொஞ்சம் மேடாகி கொடுத்துட்டாங்க அரசாங்கத்துலேருந்து, எங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்தலிங்கம் மடம் அரசு நெல் கொள்முதல் நிலையம் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சித்தலிங்கம் மடம் பகுதியில் அரசு சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வந்தது. கடந்த 3 மாதத்திற்கு மேலாக மூடியே உள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் திருவெண்ணைநல்லூர் கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேற்று திடீரென பெய்த மழையில் 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் 10,000 ஹெக்டேரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கீழே சாய்ந்து சேதமடைந்தன. வேதாரண்யம் வட்டாரத்தில் உள்ள செம்போடை, தேத்தாக்குடி, செட்டிப்புளம், கத்திரிப்புளம், குரவப்புளம் உள்ளிட்ட பகுதிகளில் தாளடி சம்பா அறுவடை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த நிலையில் மீண்டும் மழை பெய்து அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மாநில தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி வாக்குப்பதிவு எந்திரத்தில் நோட்டா பொத்தான் இடம்பெறாது என ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடி நுண் பார்வையாளர்களுக்கு மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ககன்தீப் சிங் பேடி தலைமையில் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் பூத் சிலிப்புகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டு 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல் படி சென்னையில் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். அத்துடன் மாநில தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி வாக்குப்பதிவு எந்திரத்தில் நோட்டா பொத்தான் இடம்பெறாது எனவும் தெரிவித்தார். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருடைய கைட்லைன்ஸ் படி
ரொம்ப வல்னரபிள் பதட்டமான இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸுடைய லிஸ்ட் ஒரு மாநகராட்சி காவல்துறை சேர்ந்து வந்து தயார் பண்ணணும். நாங்கள் 1139 வல்னரபிள் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். இந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் ஒட்டுமொத்தமாக பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 334 மைக்ரோ அப்சர்வர்ஸ் வந்து நாங்கள் இங்கே போட போகிறோம். பனிமூட்டத்தால் நீலகிரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, வாக்களிக்க அடையாள அட்டைகள் என்னென்ன உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோதகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் குளிரும் அதிகரித்து காணப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடும் மூடுபனி காரணமாக சுற்றுலா இடங்களை பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் விடுதிகளில் முடங்கினர். மேலும் கடும் குளிரின் காரணமாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணிகளுக்கு செல்லாமல் வீடுகளில் முடங்கினர். கடும் மூடுபனி காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் அங்கீகரித்துள்ள 11 அடையாள அட்டைகளை வைத்து வாக்களிக்கலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்குச்சாவடி சீட்டு உள்ளவர்களும் அல்லது வாக்குச்சாவடி சீட்டு இல்லாதவர்களும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தமிழக மாநில தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள கீழ்காணும் 11 அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணியட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகம், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு, எஃப்மார்ட் அட்டை, ஓட்டுநர் உரிமம், நிரந்தர கணக்கு எண் அட்டை, தேசிய மக்கள் பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள் மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை ஆகியவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி பல இடங்களில் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணி நகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கப்பட்டு நகராட்சி அலுவலகத்தில் உள்ள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்பட்டுள்ள வேட்பாளர்களின் பெயர்கள் சரிபார்த்தல் மற்றும் இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து நேரில் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் அனைத்து வேட்பாளர்கள் முன்னிலையில் நகராட்சி அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒட்டப்பட்டுள்ள வேட்பாளர்களின் பெயர்கள் சின்னங்கள் சரிபார்த்தனர். இலங்கை கடற்படையினர் கைது செய்த மீனவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய ராமேஸ்வரம் மீனவர்கள் 235 பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகையும் 11 மீனவர்களையும் கடந்த 8 தேதி இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று மீன்பிடி அனுமதிச் சீட்டு வழங்கும் அலுவலகத்திலிருந்து மீனவர்கள் பேரணியாக சென்று ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயற்சி செய்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதையடுத்து ரயில் நிலைய வளாகத்திற்குள் தர்ணா போராட்டம் நடத்தினர். இதனால் ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தில் விதிகளை மீறி கூட்டம் கூடியது, கொரோனா பரவ காரணமாக இருந்தது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் 235 மீனவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதுநிலை படிப்பில் சேரும் அரசு சேவையில் இல்லாத மாணவர்கள் வங்கித் தொகை உத்தரவாதம் காண்பிக்க வேண்டாம் என மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது.
முதுநிலை மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் படிப்பு முடித்த பிறகு அரசு சேவையில் 2 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்பது விதியாகும். இந்த விதியை மீறுபவர்கள் 40 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் பல மாணவர்களால் வங்கி உத்தரவாதம் காண்பிக்க முடியாததால் இதுகுறித்து புகார் எழுப்பினர். எனவே இனிமேல் மாணவர்கள் வங்கி உத்தரவாதம் காண்பிக்க வேண்டாம் என சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் மருத்துவ கல்வி இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் அரசு சேவையில் 2 ஆண்டுகள் வேலை செய்வதாக உறுதியளித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி பகுதிக்கு வாகன வரத்து குறைந்ததால் 4 லட்சக்கணக்கில் இழப்பீடு ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் பகுதியில் பாலாற்றின் மீது சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேம்பாலம் அமைந்துள்ளது. சென்னை திருச்சி மார்க்கத்தில் உள்ள அந்த பாலத்தை சீரமைப்பதற்காக தற்போது வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பாலத்தை சீரமைக்க 1 மாத காலம் ஆகும் என்பதால் வாகன ஓட்டிகள் தங்கள் வசதிக்கேற்ப மாற்றுப்பாதையை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் பரனூர் சுங்கச்சாவடிக்கு வாகன வரத்து குறைந்துள்ளது. மேலும் 4 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை அழைத்து பாராட்டிய மாவட்ட ஆட்சியர், பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் பன்றிகள், ஏரியில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை அகற்ற கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 22 மாணவர்களை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் வினித் செதஸ்கோப்புகளை பரிசாக வழங்கினார். அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 22 மாணவர்களையும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்வதாகவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்விக்காக வங்கி மூலம் உடனடியாக கல்வி கடன் ஏற்பாடு செய்து தரப்படும் எனவும் மாணவர்களிடையே உறுதியளித்தார். தொடர்ந்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரியில் உள்ள 22 மாணவர்களுக்கும் ஸ்டெதஸ்கோப்புகளை பரிசாக வழங்கினார். திருமயத்தில் தனியார் சிலம்பக்கலை பயிற்சி நிறுவனம் சார்பில் சிலம்பக்கலை மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலக வளாகத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தனியார் சிலம்பக்கலை பயிற்சி நிறுவனம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பம் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருமயம், நமன சமுத்திரம், ராங்கியம் உள்ளிட்ட பகுதிகளில் சிலம்பம் பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி அசத்தினர். அருப்புக்கோட்டை அடுத்துள்ள பாளையம்பட்டியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் பன்றிகளை அப்புறப்படுத்த அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்துள்ள பாளையம்பட்டி பகுதியில் வளர்க்கும் பன்றிகள் ஆங்காங்கே வீதிகளில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் பாளையம்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்த மூதாட்டியை பன்றி தலை, கால் உள்ளிட்ட இடங்களில் கடித்துள்ளது. மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதேபோல நேற்று பாளையம்பட்டியைச் சேர்ந்த சிறுவர்கள் இருவரை பன்றி கடித்ததில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். எனவே தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் பன்றிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராசிபுரம் சேலம் சாலையில் உள்ள ஏரியில் மருத்துவ கழிவு மற்றும் குப்பைகளை அகற்றி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேலம் சாலையில் உள்ள ஏரி வறண்ட நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மருத்துவமனைகள் தங்களின் மருத்துவ கழிவுகளை அடிக்கடி ஏரியில் கொட்டி செல்கின்றன. மேலும் அதில் தீ வைப்பு சம்பவமும் அவ்வப்போது நடைபெறுகிறது. இதனால் அப்பகுதியில் எழும் கரும்புகை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், மயக்கம் போன்றவற்றை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரப்பும் சூழல் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கழிவுகளை கொட்டி செல்லும் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன்கோவில் நகராட்சியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குச்சீட்டு பொருத்தும் பணி நடைபெற்றது.
உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 57 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 57 வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குச்சீட்டு பொருத்தும் பணி அந்தந்த வார்டு வேட்பாளர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளில் போட்டியிடும் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் மண்டல தேர்தல் அலுவலர்கள் மூலமாக பிப்ரவரி 18 தேதி அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மிட்டப்பள்ளி ஊராட்சியில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஊத்தங்கரை கால்நடை உதவி மருத்துவர் மகேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் விவசாயிகள் தங்களது கால்நடைகளை முகாமிற்கு கொண்டு வந்து தடுப்பூசி செலுத்தினர். இதில் சிறந்த கால்நடை பராமரிப்பு விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் விவசாயிகளுக்கு தீவன பயிர் வளர்ப்பு குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் விவசாய சங்க பிரதிநிதிகள் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மலைக்கோட்டை கோவில் பகுதி கடைதாரர்கள் வாடகை பாக்கி வைத்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் கடைகளை பூட்டி சீல் வைத்தனர். திருச்சி மலைக்கோட்டை வாசலில் ஜவுளி, நகை, வழிபாட்டு தலங்கள், பொருட்கள், பொம்மை விற்கும் கடை என 48 கடைகள் இயங்கி வருகின்றன. இதில் குறிப்பிட்ட சில கடைகளுக்கு வாடகை பாக்கி 1 கோடிக்கும் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் நிர்வாக அதிகாரிகள் அதிக வாடகை பாக்கி வைத்துள்ள கடைகளை மூடி சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். இதில் 11 கடைகளின் வாடகை பாக்கி மட்டுமே 5.50 கோடி ரூபாய்க்கு மேல் வாடகை பாக்கி நிலுவையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் போல் வேடமிட்ட நபர் தனது வேட்பாளர் மனைவிக்காக காத்திருந்தது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குச்சீட்டு பொருத்தும் பணி நடைபெற்றது. இதையடுத்து வந்தவாசியில் உள்ள 11வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்குச்சீட்டு பொருத்தும் இடத்திற்கு தனது கணவருடன் வந்திருந்தார். இந்நிலையில் வேட்பாளரின் கணவர் எம்ஜிஆர் போல வேடமிட்டு தனது வேட்பாளர் மனைவிக்காக வாக்குச்சீட்டு பொருத்தும் இடத்தில் காத்திருந்தது காண்போருக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த பெரிய பொம்பட்டியைச் சேர்ந்தவர் வாசுதேவன். முதுகலை பட்டதாரியான இவருக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. ஆனால் படிப்பை தொடர முடியாமல் இருந்த வாசுதேவனின் நிலை குறித்து செய்தி வெளியானது. இந்நிலையில் ஊத்தங்கரை ஆஞ்சநேய சுவாமி மணிமண்டபத்தில் அவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இக்கோவில் சார்பில் 10,000 ரூபாயும் பக்தர்கள் சார்பில் 5,000 என 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. லாரியை சமையலறையாக மாற்றிய ஓட்டுநர்கள், அரசு பேருந்தை சிறைபிடித்த மக்கள், மாசாணியம்மன் கோவில் திருவிழாவில் வெளியூர் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்காக வேட்பாளர்கள் போட்டி போட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் 10வது வார்டில் போட்டியிடும் சீனி மீரான் டீ கடையில் போண்டா சுற்று விற்பனை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஓமலூர் 10வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கடையில் வடை போண்டா சுற்றும் வாக்காளர்கள் காலில் விழுந்தும் வாக்குகள் சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் 1வது வார்டில் போட்டியிடும் மகேஸ்வரி கோவர்தன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மதுரையில் 78வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் மோகனா தையல் தைக்கும் பெண்களுக்கு உதவி செய்து வாக்கு சேகரித்தார். சேலம் நகராட்சி 46வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் தேவியை ஆதரித்து சினிமா நடிகை ரஞ்சனா நாச்சியார் வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை நகராட்சி 29வது வார்டில் போட்டியிடும் இளையராஜா மீன் வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். பூந்தமல்லி நகராட்சி 21வது வார்டுகளில் போட்டியிடும் பிரதான கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் எம்ஜிஆரின் பாடல்களை பாடி வாக்கு சேகரித்தார்.
தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 40 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் இரவு நேர வாகன போக்குவரத்து தடையால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் லாரி ஓட்டுநர்கள் லாரியில் உணவு சமைத்து உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வழியாக செல்லும் திம்பம் மலைப்பாதையில் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இரவு நேரங்களில் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள வண்ணாரி சோதனை சாவடியில் கடந்த 2 நாட்களாக கனரக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்றன. வண்ணாரி சோதனை சாவடி பகுதியில் பல மணி நேரம் காத்திருக்கும் லாரி ஓட்டுநர்கள் உண்ண உணவின்றி தவித்து வரும் சூழ்நிலையில் சில லாரி ஓட்டுநர்கள் லாரியிலேயே சமைக்கின்றனர். லாரியின் கேபினை சமையலறையாக மாற்றி பம்பு ஸ்டவ் பயன்படுத்தி உணவு சமைத்து உண்கின்றனர். இரவு நேர தடையால் சரியான நேரத்தில் லாரியில் உள்ள சரக்குகளை கொண்டு சேர்க்க முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் ஓட்டுநர்கள் இந்த பிரச்சினையில் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்தை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வாலாஜாபேட்டை அருகே வேகமாக பைக் ஓட்டி வந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே குடிமல்லூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வேகமாக பைக் ஓட்டி வந்ததில் பைக் மோதி மூதாட்டி ஒருவர் காயமடைந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த கிராம மக்கள் இளைஞர்களை கண்டித்துள்ளனர். இந்நிலையில் குடிமல்லூர் மக்கள் இறந்தவரின் சடலத்தை கொண்டு சென்றபோது அந்த இளைஞர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்த இளைஞர்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் வெளியூர் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் சமீரன் அறிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவில் மயான பூஜை பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் பல்வேறு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க உத்தரவிட்டார். அதன்படி கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயம்புத்தூர் மாவட்டம் மாசாணியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில்களுக்கு வருகை தரும் உள்ளூர் பக்தர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை பின்பற்றுமாறும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் ஞானராஜ் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை போலீசார் சோதனையிட்டனர். அப்போது அதில் உரிய ஆவணம் இல்லாமல் 1,12,140 ரூபாய் பணம் கொண்டு வந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்து தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீஞ்சூர் பேரூராட்சியில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து வீடு ஒன்றிலிருந்த 118 நாற்காலிகளை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் வாக்காளர்களுக்கு நாற்காலிகள் விநியோகம் செய்யப்படுவதாக தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வீட்டில் நடைபெற்ற சோதனையில் ஆவணங்களின்றி இருந்த 118 நாற்காலிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் அணிவகுப்பு பேரணி நடத்தினர்.
அணிவகுப்பில் காவலர்கள் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்திலிருந்து 4 முனை சந்திப்பு 5 முனை சந்திப்பு ஏரிக்கரை மூலை வழியாக ஊர்வலம் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி திருநின்றவூர் நகராட்சி ஆகிய இடங்களில் தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆவடி மாநகராட்சியில் உள்ள வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆல்கன் ஜான் வர்க்கீஸ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவை வனசரகம் துடியலூர் பிரிவு தடாகம் வடக்கு சுற்று எல்லைக்கு உட்பட்ட வரப்பாளையத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி ஒற்றை ஆண் யானை உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் மின்வேலியில் இருந்த மின்னழுத்தம் ஆகியவை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.